பிரிண்ட் ரெவல்யூஷன் இம்பாக்ட் எப்படி ஆச்சுன்னு பார்ப்போம். பிரிண்ட் ரெவல்யூஷன்ல பிரிண்ட் வந்துருச்சு, பிரிண்டிங் மிஷின் வந்துருச்சு. ஆனா பிரிண்ட் ரெவல்யூஷன்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நியூ வே ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் என்ன ஆகுதுன்னா, புது வழியில ப்ரொடக்ஷன் பண்றாங்க புக்ஸ். மெஷின்ஸ் மூலமா நிறைய ப்ரொடக்ஷன் பண்றாங்க. மக்களோட வாழ்க்கையில அது என்ன பண்ணுது, பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் டிரான்ஸ்ஃபார்ம்ட். அப்ப என்ன ஆகுது, பீப்புள் மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் வேர் அவைலபிள், ஈஸிலி அவைலபிள். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்ஃபர்மேஷனும் நாலேஜும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. எப்படின்னா, நம்ம இப்ப நாங்கெல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்னு ஒண்ணே கிடையாது சரிங்களா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நெட் வந்துருச்சு. நாங்களாம் எங்க கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லி தராங்களோ அதான் படிச்சாங்க. இப்ப அப்படி இல்லை, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. டீச்சர் சொல்லி தரது புரியலையா, நீங்க கூகுள்ல வந்து தட்டுனீங்கன்னா என்ன லாங்குவேஜ்ல வேணுமோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் உன்னுடைய எந்த ஆப்ஷனுமே இல்லாத அவங்களுக்கு திடீர்னு ஒரு பிரிண்டட் புக்ஸ் கிடைக்குது, இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நாலேஜ் கிடைக்குது. அப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அப்புறம் ஓபன்ட் அப் அ நியூ வே ஆஃப் திங்கிங் அண்ட் லுக்கிங் அட் திங்ஸ். அதாவது ஓபன்ட் அப் அ நியூ வே ஆஃப் திங்கிங், புதுசா யோசிக்கிறான், புதுசா என்ன பண்றான், திங்க் பண்றான். அப்ப என்ன ஆகுது, வித் த கம்மிங் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ், அதாவது பிரிண்டிங் பிரஸ் உருவாக என்ன பண்றான், ரீடிங் பப்ளிக் எமர்ஜ். நிறைய பசங்க, நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க புக்ஸ் வந்து. நிறைய பேர் என்ன பண்றாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிண்டிங் ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் புக்ஸ், அதாவது பிரிண்டிங் மூலமா என்ன ஆயிடுச்சு, புக்ஸோட காஸ்ட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. டைம்ஸ் அண்ட் லேபர்ஸ், தஸ் மோர் நம்பர் ஆஃப் புக்ஸ் வேர் பிரிண்டட். அதாவது டைம்ஸும் லேபர் கன்செப்ஷனும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, டைம் கன்செப்ஷன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம நிறைய புக்ஸ் வந்து கொஞ்ச நேரத்திலே பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபாய்தா தான், இது லாபம் தான் நம்மளுக்கு இல்லைங்களா. நம்மளுக்கு இம்பாக்ட் பாதிப்புன்னு எதுவும் கிடையாது. நம்மளோட வாழ்க்கை தரத்தை அதை மாத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். சரி வாங்க, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, பட் டிரான்ஸ்கிரிப்ஷன் வாஸ் நாட் தட் சிம்பிள். அதாவது அவங்க வந்து படிக்கிறதுக்கு புக்ஸ் நிறைய வந்துருச்சு, ஆனா அது அவ்வளவு சிம்பிள் இல்லை. ஏன்னா படிக்க தெரிஞ்சாதானே படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் லிட்ரஸி ரேட் வாஸ் வெரி லோ இன் 20th செஞ்சுரி இன் யூரோப். யூரோப்ல எவனுக்கும் படிக்க தெரியாது. படிக்க தெரியாதுங்க போது என்ன ஆகும், புக் குட் பி ரீட் ஒன்லி பை லிட்ரேட், அதாவது படிச்சவங்களால மட்டும்தான் புக் ரீட் பண்ண முடியும். சோ பிரிண்டிங் ப்ரெஸ் என்ன பண்ணிருச்சுன்னா, பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலட்ஸ், நேரட்டிவ் போயம்ஸ், அதாவது பிக்சரோட சேர்த்து, ஃபோக் டேல்ஸ், புக் ஃபுல் ஆஃப் பிக்சர்ஸ், பிக்சர்ஸ்லே புரிஞ்சுக்கிறது மாதிரி, அவங்க பிக்சர்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிறது மாதிரி என்ன பண்றாங்கன்னா, கதைகளை உருவாக்குறாங்க, டேல்ஸை உருவாக்குறாங்க. பால்ஸ் அண்ட் ஃபேக், அதாவது பால்ஸ் அண்ட் ஃபோக் டேல்ஸ், இது என்ன பண்றாங்கன்னா, வேர் ரிஸ்ட்ரேட் ரீசைட்டட் அட் கேதரர்ஸ். ரீசைட்டட் அட் கேதரர்ஸ்னா என்ன பண்றாங்கன்னா, அந்த கடையில அந்த காமன் பீப்புளுக்கு மிங்கல நடுவுல நின்று ஒருத்தர் கதை சொல்லுவார்ல, புக்கை ரீட் பண்ணி. நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரு புக்கை ரீட் பண்ணி கதை சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள வந்து நினைவுபடுத்துவாரு, இதெல்லாம் ஃபோக் டான்ஸ் பண்ணி அந்த பிக்சர்ஸ் வச்சு அவரு அதை சொல்லிட்டு இருப்பாரு மக்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது, அப்ப என்ன செய்வாங்க அவங்க, அப்ப இவர் வந்து அதை எடுத்து சொல்லுவாரு சரிங்களா. இதுதான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் புக் என்னமோ வந்துருச்சு, நான் படிக்க தெரியாம எங்கிட்டு போய் புக்கை படிக்கிறது. அப்போ பிரிண்ட் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, படிக்க தெரியாதவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த புக்கை விற்கணும் இல்லையா, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணி இந்த பிக்சர்ஸ்லயே கதை புரிஞ்சுக்கிறது மாதிரி என்ன பண்றாங்க, காமிக்ஸ், அதனால காமிக்ஸ்னு சொல்றோம் தெரியுங்களா. காமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் தான் இருக்குமே தவிர எழுதுறது கம்மியா தான் இருக்கும்.
அந்த மாதிரி பிக்சர்ஸ் காமிக்ஸ் ரெடி பண்ணி மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் போகலாம். இது இது இவ்வளோதான் ரொம்ப ஈஸி. பிரிண்ட் வந்துருச்சு, நம்ம ஆளுங்க எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க, தெரியும் நம்மளுக்கு. ஏற்கனவே டிவியை பார்த்தே பயந்த ஆளுங்க நம்ம, நம்ம எதை பார்த்தாலும் பயப்படுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரிலீஜியஸ் டிபேட், அதாவது ரிலீஜியஸ்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது, ரொம்ப பயப்படுறாங்க பிரிண்ட்டை பார்த்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் சர்க்குலேஷன், அதாவது பிரிண்டிங் என்னமோ நிறைய வருது, குமியுது, மக்கள் என்னமோ படிக்கிறாங்க, நல்ல விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன ஆகுதுன்னா பிரிண்டிங் சர்க்குலேஷன் ஆஃப் த ஐடியாஸ், பிரிண்டிங் ஐடியாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆகுதுன்னா இன்ட்ரடியூஸ் நியூ வேர்ல்ட் ஆஃப் டிபேட் அண்ட் டிஸ்கஷன். என்ன பண்ணுதுன்னா புதுவிதமான உலகத்தை வந்து அது உருவாக்குது, மக்கள் மனசுல ஒரு புதுவிதமான விஷயத்த வந்து அது கிரியேட் பண்ணுது இல்லைங்களா. இது என்ன ஆயிடுச்சுன்னா நாட் எவ்ரி ஒன் வெல்கம்ட் பிரிண்டிங் புக், எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாலும் ஒரு சில அதை வரவே இருக்கல. அவங்களுக்குள்ள என்ன பயம் வருதுன்னா ஃபியர் தோஸ் ஹூ ஹேட் அ ஃபியர் அபவுட் இட், அதை பத்தின பயம் அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. என்ன பயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெர் வாஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் வாட் வாஸ் பிரிண்டட், என்ன பிரிண்ட் பண்ணப்படுதுன்றதுக்கான கண்ட்ரோல் கிடையாது. அதான் ரிபெல்லியஸ், ரிபெல்லியஸ்ன்றது பாத்தீங்கன்னா ரெபெல்லியஸ், சாரி ரெபெல்லியஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, கலவரம், பிரச்சனை, அரசனுக்கு எதிராக கூட பிரச்சனை உருவாகலாம், ரூலருக்கு எதிராக பிரச்சனை உருவாகலாம், அந்த மாதிரி மக்கள் மனசுல வந்து கிளர்ச்சியை உண்டு பண்ணலாம், தாட் மைட் பி கிரியேட்டட் உருவாக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இர்ரிலிஜியஸ், ரிலீஜியஸே இல்லாம பண்ணலாம், தாட் மைட் பி ஸ்ப்ரெட். பெரியார் சொன்னார் இல்ல அந்த மாதிரி மதங்களே இல்லாத நிலைமையை உருவாக்கலாம். அப்போ பிரிண்ட் வந்து என்ன பண்ணப்படுது, மக்கள் எதை படிக்கிறாங்க, மக்கள் மனசுல எது பதியுதுன்னு தெரியாதனால எல்லாரும் கொஞ்சம் பயந்து போய் தான் இருந்தாங்க. இது இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. புதுசா புக் பிரிண்ட் வந்திருக்கு, அதனால மக்கள் மனசுல என்னத்தை விதைக்க போறாங்க, என்னத்தை பண்ண போறாங்கன்ற பயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல இந்த பேஜ் அவ்வளவுதான். நம்ம வந்து இப்ப வந்து இதுல வந்து யார பத்தி பார்க்க போறோம்னா மார்டின் லூதருங்கிறவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மார்டின் லூதர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரிஃபார்மர், ரிஃபார்மர்னா கிளர்ச்சியாளர்னு சொல்லலாம், அதாவது மக்கள் மனசுல விழிப்புணர்வு ஏற்படுத்துறவங்க, ரிலீஜியஸ் கிளர்ச்சியாளர், மதத்துல ஏற்படுற பிரச்சனைகளுக்காக தட்டி கேட்கறவங்க, அதே மாதிரி மக்கள் மனசுல வந்து இது தப்பு இது சரியான பாதைக்கு இழுத்துட்டு வர்றவங்க, இவங்க எல்லாருமே ரிஃபார்மர்ஸ் தான். ரோட் 1995 தீசஸ், தீசஸ்னா கட்டுரைகள்னு அர்த்தம், கட்டுரைகள்னா அதை பத்தின விஷயங்கள்னு அர்த்தம். என்ன என்ன பண்றேன், கிரிட்டிசைசிங் மெனி பிராக்டிஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஃப் ஆர்சிசி, அதாவது அவங்களோட சடங்கு சம்பிரதாயங்களை என்ன பண்றாரு, கிரிட்டிசைஸ் பண்றாரு, தப்புன்னு தட்டி கேட்கிறாரு. யாரோடது, ரோமன் கத்தோலிக் சர்ச்சோட சடங்கு சம்பிரதாயங்கள், ரிச்சுவல்ஸ்னா சடங்குகள், பிராக்டிசஸ்னா சம்பிரதாயங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன பண்றாரு, தட்டி கேட்கிறாரு. அது என்ன பண்றாரு, சேலஞ்ச் பண்றாரு, சேலஞ்ச்ல சர்ச் டு டிபேட் ஹிஸ் ஐடியாஸ், என்னோட ஐடியாஸ் நீங்க வந்து தப்புன்னு சொல்லி பாருங்கன்னு சேலஞ்ச் பண்றாரு. நீங்க வந்து எங்கூட பேசுங்க, எங்கூட பேசி என்னோட எனக்கு தப்புன்னு சொல்லுங்க பாப்போம்னு அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்றாரு அவரு. அதனால என்ன என்ன ஆயிடுச்சுன்னா லூதரோட ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, லூதரோட ரைட்டிங் வேர் பிரிண்டட் இன் அ லார்ஜ் நம்பர் அண்ட் வாஸ் வைட்லி ரீட், நிறைய பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு, நிறைய மக்களால் அது ரீட் பண்ணப்பட்டுச்சு. பாத்தீங்கன்னா மார்டின் லூதர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. லூதர் வந்து 95 தீசஸ் கட்டுரைகள் எழுதினாரு, எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிசி ரோமன் கத்தோலிக் சர்ச்சை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதினாரு, அவங்களோட பிராக்டிசஸ் அவங்க ரிச்சுவல் சரியில்லைன்ற மாதிரி. அதே மாதிரி அந்த சர்ச்சுக்கு அகேன்ஸ்ட் சேலஞ்ச் பண்றாரு, சேலஞ்ச் சர்ச் டு டிபேட் ஆன் ஹிஸ் ஐடியாஸ், என்னோட ஐடியாஸ்ல நீங்க ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி என்னோட ஐடியாஸ் தப்புன்னு சொல்லுங்க, எனக்கு எதிராக நீங்க பேசி பாருங்கன்ற மாதிரி சேலஞ்ச் பண்றாரு. அதே மாதிரி அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, நிறைய பிரிண்ட் பண்ணப்படுது, மக்கள் கிட்ட நிறைய போய் சேர்ந்து நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சும்மா இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தீய விட்டு எரிய வச்சு மக்கள் மனசுல என்ன ஆயிடுச்சு, ப்ரொட்டஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. திஸ் லீட் டு ப்ரொட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன், அதாவது மாறுதலுக்கான ப்ரொட்டஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மூமெண்ட் டு ரிஃபார்ம் கத்தோலிக் சர்ச், கத்தோலிக் சர்ச்சை என்ன பண்ணப்பட்டாங்க, சீர்திருத்தம் செய்யப்பட்டாங்க, திருத்தம், அதாவது அங்க இருக்கிற தப்புக்களை திருத்தினாங்க. ரிச்சுவல்ஸ், சர்ச் ரிச்சுவல்ஸ் டிமாண்ட் பை ரோம், ரோமால டிமாண்ட் பண்ணப்பட்ட அந்த ரிச்சுவல்ஸ், அதாவது என்ன சொன்னேன், ரிச்சுவல்ஸ்னா சடங்குகள், அந்த சடங்குகள் எல்லாமே என்ன பண்ணப்பட்டுச்சு, திருத்தம் செய்யப்பட்டு சரி பண்ணப்பட்டுச்சு. அவரோட வேர்டு, லூதரோட ஒரு வேர்டு இருக்கு, பிரிண்டிங் இஸ் அல்டிமேட் கிஃப்ட் ஆஃப் காட், காடோட ஒரு பெரிய கிஃப்ட் என்னதுன்னா பிரிண்டிங் அந்த கிரேட்டஸ்ட் ஒன், அது வந்து ஒரு பெரிய விஷயம். இது என்ன செய்யும், இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்ப்ரெட் ஐடியாஸ், நம்மளோட ஐடியாவை
பரப்புறதுக்கு இது வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஒண்ணுமே இல்லை, அவர் என்ன பண்ணாரு, சர்ச்சு செய்யற தப்புகளை சுட்டி காட்டவும் மக்கள் மனசுல அது கிளர்ச்சியாகி அது சர்ச்சை வந்து ரோமால சொல்லப்பட்ட அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே என்ன பண்ணுச்சு, திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. அவர் அதனால அவர் சொல்றாரு, பிரிண்டிங் இஸ் அல்டிமேட் கிஃப்ட் ஆஃப் காட் அண்ட் த கிரேட்டஸ்ட் ஒன்னு சொல்றாரு. என்ன பண்ணுவோம், இட் ஹெல்ப் டு ஸ்ப்ரெட் த ஐடியாஸ் சொன்னாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க, இது ஒரு ரொம்ப சோகமான கதைப்பா, நம்ம பார்ப்போம் இது என்ன, அப்படி என்னதுதான் இது சோகமான கதைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பார்த்தீங்கன்னா, இன் 16th century சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொனோக்கியோன்னு ஒரு பையன் இருந்தான்ப்பா. அவன் வந்து பார்த்தேன்னா மில்லர் இன் இட்டாலி, சரிங்களா, இட்டாலியை சேர்ந்த ஒரு குட்டி பையன். அவன் என்ன பண்ணுவான்னா, புக்ஸ் ரீட் பண்ணுறது அவனோட பழக்கம். அவன் ஒரு நாள் தெரியாமல் என்ன பண்ணிட்டான், பைபிள் எடுத்து ரீட் பண்ணிட்டான். அப்போது த வியூ ஆஃப் காட் அண்ட் கிரியேஷன் என்ன பண்ணிருக்கான், அதுல வியூ ஆஃப் காடும் கிரியேஷனும் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணிருக்கான், ஹி இன்டர்பிரட்டட் த மெசேஜ். மெசேஜை வந்து என்ன பண்ணிருக்கான்னா, அவன் திரும்ப மாத்தி எழுதியிருக்கான். அப்ப மாத்தி எழுதுனோடனே ஆர்எஸ்எஸ், என்ன பண்ண, ஆர்சிசி என்ன பண்ணிருச்சு, ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்கு கோவம் வந்து அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரபிள்டு பை சச் எஃபெக்ட்ஸ், அதாவது ரொம்ப கோவம் வந்து அவங்களுக்கு அது பாதிப்பு, அது அது மனசுல அது பாதிப்பை உண்டாக்கி அவங்களோட அது வந்து என்ன ஆயிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போய் அவங்களுக்கு அந்த பையனை கொண்டுடுறாங்க, சரிங்களா. ட்ரபிள்டு பை சச் எஃபெக்ட்ஸ், அதாவது அவங்களை அந்த பையனை வந்து கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. தன்னோட மதத்தை பத்தி, தன்னோட மத நூல்களில் இருக்கிற தப்பா எழுதுறான், மாத்தி எழுதுறான், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து கொன்னுடுறாங்க. அப்போ இம்போஸ் த சீரியஸ் கண்ட்ரோல் ஓவர் பப்ளிஷர்ஸ் அண்ட் புக் செல்லர்ஸ், என்ன ஆயிடுச்சுன்னா, பப்ளிஷர்ஸ்க்கும் புக் செல்லர்ஸ்க்கும் இடையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் இல்லையா. அண்ட் அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ராஹிபிட்டட் புக்ஸ் தனியா, அதாவது இது வந்து இந்த புக்ஸை வந்து நம்ம மாத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி புக்ஸ் எல்லாம் தனியா இருக்கு, சரிங்களா. அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா, 1558, சரிங்களா. இதுதான் கொஞ்சம் சோகமான கதை தான். இது வந்து ஒரு புக்கை வந்து மாத்துறதுக்கு அந்த குழந்தைய கொண்டிருக்க தேவையில்லை, அந்த பையனை கொண்டிருக்க தேவையில்லை, அதை சொல்லி புரிய வச்சிருக்கலாம், ஆனா கொண்டுட்டாங்க, சரிங்களா. அந்த மொனோக்கியோ பையன் ஒரு புக்கை ரீட் பண்ணி அந்த மெசேஜை மாத்துனதுனால அந்த பையனை கொண்டுட்டாங்க, இல்ல தப்புனால அந்த புக்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். சரி, பரவாயில்ல, நம்ம என்ன செய்யறது, முடிஞ்சிருச்சு. சரி, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அந்த இம்போஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கண்ட்ரோல் ஓவர் பப்ளிஷர்ஸ் அண்ட் புக் செல்லர்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ப்ராஹிபிட்டட் புக்ஸ் எல்லாம் ஒரு கணக்கெடுத்து வைக்கிறாங்க, இது மூலமா மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்க. அது மூலமா மத்தவங்க இதை எடுத்து மாத்துறதோ இல்ல கரெக்ஷன் பண்றதோ எதுவும் இருக்கக்கூடாது. இப்ப நீங்க பகவத்கீதையை கரெக்ஷன் பண்ண முடியுமா, முடியாது. பைபிளை கரெக்ஷன் பண்ண முடியாது, குரானை கரெக்ஷன் பண்ண முடியாது. இந்த இதெல்லாம் ப்ராஹிபிட்டட் புக்ஸ், அவங்க ஒரு தடவை எழுதுனது எழுதுனதுதான், இது எதையுமே நம்மளால எதுவுமே மாத்த முடியாது, அதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய் பாய்.